அஞ்சு முகம் தோன்றும் ஆறு முகம் தோன்றும் பஞ்சமலரில் அஞ்சே என வேல் தோன்றும் நெஞ்சில் உருகால் நினைக்கில் இருகாலும் தோன்றுமே முருகா 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 என்று ஓதுவார் முன் இருகால்களும் தோன்றுமே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகன கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷயர். நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவ்வளவு பலன்கள் நீங்கள் கொடுக்கும்போது அது மற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் தரதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். நீங்கள் சொன்ன அந்த விஷயத்த நான் வந்து கடைபிடித்து நல்ல மாற்றங்கள் நிகழ்ந்ததுன்னு நீங்கள் சொல்லும்போது பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. விளக்கு பூஜை அறிவித்த உடனே நிறைய பேர் கால் பண்ணி, சார் நான் புக் பண்ணிக்க நான் புக் பண்ணிக்க, ஒருத்தங்க சொன்னாங்க எனக்கு நான் வர முடியாது வெளியூரில் இருக்கேன், என் பேரில் சங்கல்பத்தை மட்டும் பண்ணிடுங்கன்னு சொல்லி அவங்க வந்து புக் பண்ணியிருக்காங்க. இல்லை இன்னொருத்தவங்க சொன்னாங்க என்னால் வர முடியாது பூஜைக்கு, நான் ரொம்ப வயசாகிடுத்து, எனக்கு பதிலாக யாரோ ஒரு சுவாசினியை உட்கார வச்சுக்கோங்க, அந்த சுவாசினிக்கு வந்து அந்த பிரசாதத்தை கொடுத்துருங்கோ அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி நிறையா பேர் அதுக்குண்டான ஸ்பான்சர்டெல்லாம் நிறையா பேர் ஏத்துண்டில் ரொம்ப 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 சந்தோஷம். விளக்கு பூஜையுடைய பெருமையை சொல்லி மாடாதுன்னு சொல்லுவாள். அதில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். ஏன்னா வீட்டில் சுமங்கலி பூஜை பண்ண எவ்வளோ பவர் இருக்கும், எவ்வளோ சக்தி இருக்கும், எவ்வளவு ஒரு நிம்மதி இருக்கும் இல்லையா. அதுவே நமக்கு தெரிந்தவாளுக்கு பண்ணுறோம், தெரியாதவா அவளுக்கு வந்து ஒரு விளக்கு பூஜைக்குமா நீங்கள் உட்காந்து பண்ணிக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும் இல்லையா. விளக்கு மட்டும் நீங்கள் கொண்டு வந்தால் போதும், இது எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்துருவோம், சென்னையில் தான் நடக்கிறது, வரக்கூடிய 7ஆம் தேதி. இந்த மாதிரி சொன்ன உடனே நிறையா பேர் புக் பண்ணிண்டா நம்பர் ஒன். அதே மாதிரி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வாஸ்துவுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். வாஸ்துவுக்கு வரேன்னு சொன்ன உடனே ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தார், சார் வாஸ்துவெல்லாம் பார்க்குறதுக்கு 2வது வந்தால் போதும், எங்கள் வீட்டுக்கு வந்தால் போதும்னு சொன்னவா நிறையா பேர் புக் பண்ணியிருக்கீங்க. நான் ஒரே முட்டா, ஏன்னா ஒன்று வந்து சென்னையில் இருக்குது, இன்னொன்று ஈரோட்டில் இருக்குது, ஒன்று வந்து ஈரோட்டில் இருக்குது, இன்னொன்று திருச்சியில் இருக்குது, என்னால் அவ்வளோ டக்குன்னு ஒரே நாளில் ஒரே இதில் வர முடியாது. நம்ம நீங்கள் புக் பண்ணிக்கவங்க, கொஞ்சம் 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 கொஞ்சமாக நம்ம பார்த்து அருகில் இருக்கக்கூடிய 1-2 வீடு இப்படி வந்து பார்த்து இது பண்ணிக்கிறேன். அதே மாதிரி தான் இப்போ அந்த சென்னையில் புக் பண்ணவர் பார்த்துட்டிங்கன்னா ஆவடியில் இருக்காங்க, அவங்களுடைய தொழில் ஸ்தாபனத்துக்கு என்னை கூப்பிட்டு போனாங்க. அவங்க கூப்பிட்டு போகும்போது திருத்தணிக்கு போயிருந்தேன், நான் கோயிலுக்கு போயிருந்தேன். அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா அவளுக்கு பிரயாணம் பண்ணுறதுக்கு அடுத்ததுக்கு வந்து புக் பண்ணியிருந்தாங்க. புக் பண்ண உடனே எனக்கு ஒரே ஆச்சரியமான விஷயம், அவர் ஒரு வாஸ்துவை பற்றி கேட்கவே கிடையாது, அவர் வாஸ்துவை பற்றி கேட்கவே கிடையாது, போயிட்டு வந்த அடுத்த நாள் வாஸ்துவை பற்றி அவர் பேசவே கிடையாது. என்னங்க வாஸ்துவை பற்றி கூப்பிட்ருக்கீங்க, வாஸ்துவை பற்றி சாமி வாஸ்துவெல்லாம் கிடையாது, நீங்கள் வந்தால் போதும் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் 1-2 சொல்ல முடியாது. நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அன்புக்கு அன்புக்கு என்றென்றும் கடமைப்பட்டிருக்கணும்னு சொல்லலாம். சரி, இன்றைய தினத்தில் நேற்று நம்ம கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா நவகிரகங்களில் பார்த்தீங்கன்னா நாராயணனுடைய பெயரை கொண்ட கிரகம் என்ன? சூரிய நாராயணன். சூரிய நாராயணன், சூரிய பகவானுக்கு அந்த பெயரை கொடுத்துருக்கா. நீங்கள் சூரியனுடைய இதை பார்த்துட்டேன்னா 7 குதிரை சங்கு சக்கரம் வச்சுருப்பார், அவ்வளோ விஷயம். சூரியநாராயணன் மகாவிஷ்ணுடைய பூர்ணமான அனுகிரகத்தை அவர் பெற்றிருக்காருன்னு சொல்லலாம். அதுதான் ஆக சூரிய பகவானை என்ன வழிபடுறது வேணும், தொழிலில் பெருக்கும், முன்னேற்றத்தை கொடுக்கும், அற்புதமான பலன்களை கொடுக்குங்கிறத சந்தேகமே கிடையாது. அடுத்து இன்றைக்கி நம்ம பார்க்குறது அதாவது கிரகங்களில் பார்த்துட்டேன்னா யானை, வெள்ளை யானை. நம்ம ஏற்கனவே யானையை பற்றி சொல்லியிருக்கோம், வெள்ளை யானை. அந்த ஐராவத் யானையை நிறைய பேர் வாங்கின்னு இருக்கா, வீட்டில் சாமி படத்துக்கிட்டேயும் வீட்டுக்கு முன்னாடி மாட்டின்னு இருக்கா, ரொம்ப விசேஷம். டெய்லி வடபழனி நம்மளுடைய அந்த இடத்துக்கு பிரயாணம் பண்ணி என்னென்ன ஆன்மீக தகவல் ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அத்தனையும் பர்சேசிங் பண்ணிக்கிறா. சரி, இன்றைய தினத்தில் இந்த யானை மேல் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகம் யார்? நவகிரகங்களில் ரொம்ப விசேஷமானவர், அவர் பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்லுவா, நானும் அது க்ளூவும் கொடுத்துட்டேன். சரி, கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, நாளைக்கு இதற்கு உண்டான பதில்களை பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 28/2/2021 சார்வரி வருஷம் ஆசி மாதம் 16ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூரம் காலை 11:14 வரை. பின்பு உத்திரம், இன்றைய திதி பிரதமை, மதியம் 1:11 வரை. பின்பு த்விதி, சந்திராஷ்டம நட்சத்திரம், அவிட்டம் சதயம், கும்பராசி. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. பிரதமை அன்னைக்கு முக்கிய தொடக்கங்கள் பண்ண மாட்டோம், ஆனால் இருக்கிற காரியங்கள்லாம் எடுத்து நம்ம பண்ணுறோம். ஆக இன்றைய தினத்தில் விசேஷ நாள்னு சொல்கிற அளவுக்கு இல்லை,
ஆனால் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே பார்த்தோன்னா திதியை வருது. ஏதாவது ரொம்ப முக்கியம்னா திதியை அன்றைக்கி பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் பஞ்சாங்கம் என்ன சொல்கிறதுன்னா இரண்டு விதமான திதிகள் சேரும்போது நல்ல காரியங்களை வேண்டாம்னு சொல்கிறது. அதனால் அந்த காரியம் ரொம்ப முக்கியமாக இருந்தால் பண்ணுங்க, இல்லைன்னா வேண்டாம்னு வச்சுக்கலாம். இன்றைய தினத்தில் கஸ்தூரி பாயோட நினைவு நாள்னு சொல்லுவோம். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைக்கு அதீத சக்தி இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், சூரிய பகவானுக்கு பலம் அதிகம்னு சொல்லுவாள். சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணுங்கள், நினைத்த காரியத்தை வெற்றி அடையுங்க. நீ நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு, கல்யாணம் கொண்டாடுறவங்களுக்கு புதியுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நேற்றைய தினம் நிறைய பேர் மாசி மகம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடியிருப்பேன், வழிபட்டிருப்பேன். நிறைய பேர் இந்த வாட்ஸ்அப்பில் வந்து அவங்க வழிபட்ட ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்பினாங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் கும்பிட்டாலே போதும், அது பெரிய பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இன்றைய தினத்தில் நம்ம ராசி அதற்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும், நிறைய மனிதர்களை சந்திப்பில் இன்னும் மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கொள். சில நேரம் பேசும்போது சற்று கவனம் என்பது தேவை, யதார்த்தமாக பேசிடுவேல் அவளுக்கு அது தப்பாகப்படும். தப்பாக படுறதுங்காட்டி கிடையாது, நம்ம சொல்லும்போது நறுக்குன்னு சொல்லிடுவோம், அது வேண்டாம். இன்றைக்கி நிறைய விஷயங்களில் நம்ம பிரயாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இவா தான் சொல்கிறா, இவா தான் சொல்கிற குழப்பமே குழப்பிக்காங்க. உங்கள் மனசில் என்ன பண்ணுறதோ அதை நீங்கள் செய்யுங்க, நல்ல பலன்கள் இருக்குது. இது வந்து பெரியவங்களுக்கு, சின்ன குழந்தைகளுக்கு கிடையாது. அம்மா அப்பா சொல்கிறத கேட்டுக்கணும். இந்த நேரத்தில் அரிசி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, தானியங்கள் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அனுகூல்யம் தரும், அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று. என பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, நல்ல வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும், பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும், விடாமுயற்சி லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன 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 விஷயங்களில் நீங்கள் யோசிக்கக்கூடிய காரியங்கள் அனுகூல்யமாக நடக்கும். தொழில் வேலை, வேலையிலிருந்து இன்னொரு வேலை மாற்றுறது, நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். புதிய வீடு கட்டுறது, வாகனம் வாங்குறது போன்ற விஷயங்கள் அனுகூல்யமாக நடக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, வெற்றி வழிபாடு ரிஷபராசி என்பர்களே. மிதுன ராசி நேர்களே, சில காரியம் சக்ஸஸாக நடக்குங்க. சில பேர் பார்த்துட்டோம்னா திருஷ்டி பட்டுருத்துன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் என்னடா அது கொஞ்ச நாள் வருமானமே இல்லையே அப்படின்னு யோசிக்கலாம் செய்வோம். ஒன்றும் கிடையாது, அதற்குண்டான சின்ன சின்ன பிராயச்சித்தங்கள் நம்ம ஆன்மீக தகவல்லையே தேடுங்க, நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். பிரயாணங்கள் லாபத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். ரொம்ப நாள் நடக்காத காரியங்கள் நடக்கும். சில நேரம் குழப்பம் இருந்ததா கொஞ்ச நேரம் விட்டு அந்த காரியத்தை பண்ணுங்கள், நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, திருச்செந்தூர் வேலவன் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. பணம் பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும், ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணுறது நிச்சயமாக நடக்கும். அரசியல் ரீதியாக இருந்துட்டு இருக்க வாழ்க்கை எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா நினச்ச வாழ்க்கு வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். 4 பேருக்கு செய்யக்கூடிய உதவி பெரிய பயனுள்ளதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு, உன்னதமான பலன்களை தரும் வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, ஒரு காரியத்தை பண்ணும்போது அமைதியாக இருந்து யோசித்து 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 சில விஷயத்தை பண்ணுவேன், ரொம்ப அனுகூல்யம். அந்த மாதிரி யோசிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு அனுகூல்யத்தை தரும், வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு விஷயத்துக்காக எடுத்து வைத்த பணம் அதற்கு பதிலாக இன்னொரு பணம் வரும், மன சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கம்பெனியில் மேனேஜரை ஃபிக்ஸ் பண்ணுறது, ஒரு கம்பெனியோடைய இடத்தை மாற்றுறது, புதிய விஷயங்களை மனசில் கொண்டு வர்றது, புதுசாக இடமாற்றங்கள் பண்ணுறதை பற்றி நிறைய யோசிப்பீங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள், தொழிலுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய தினமாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும், செலவுகள் இன்னொரு பக்கம் இருக்கும். நிறைய விஷயங்கள் எடுத்து பண்ணுறது, உங்களுக்குன்னு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, மற்றவாளுக்குன்னு டயத்தை ஒதுக்கிறல், உங்களுக்குன்னு டயத்தை ஒதுக்குங்க, குடும்பத்துக்குன்னு டயத்தை ஒதுக்குங்க. நிச்சயம் நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். கூடிய சீக்கிரம் நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய நாளாக இருந்துருக்கும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெருகுவீங்க. சில நேரம் பணத்தை கொடுத்து வைக்கிறது, இவாட்டா அவாட்டா அப்படி கொடுத்து வைக்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு.
துளாராசி அன்பர்களே, சில காரியங்கள் பார்த்துட்டேன்னா தானத்துல பெரிய தான நிதானம்னு சொல்லுவா. நிதானமா அந்த காரியம் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காரியம் நிச்சயம் சக்சஸ் ஆகும், கவலைப்படாதீங்க. நல்ல முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். இடமாற்றம் வீடு மாற்றம் போன்ற சிந்தனைகள் மனசுல தோணக்கூடியதா இருக்கும். நல்ல நண்பர்கள் நண்பர்கள் மூலமா காரியத்தை சாதிப்பீங்க. அரிசி சம்பந்தமா அதே மாதிரி ஃபினான்ஸ் சம்பந்தமாக அதே போன்று பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கோம், ஷேர் மார்க்கெட்டில் பண்ணிட்டு இருக்க வாழ்க்கலாம் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பேங்க்கில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம், இடமாற்ற எதிர்பார்த்த வாழ்க்கை நிச்சயம் வெற்றியாகும். ரொம்ப நாளாக குழந்தை வரம் எதிர்பார்த்துட்டு இருக்க வாழ்க்கை தெய்வாதீனமாக மருத்துவ ரீதியாக குழந்தை வரங்கள் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள். நிறைய நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல 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 விசேஷங்களை பற்றி சிந்திப்பீங்க. நல்ல மனிதர்கள் உங்களுக்கு நிறைய ஆதரவுகள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அரசியல் ரீதியாக இருந்துருக்கிறவங்களுக்கு, தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு, கூடமாட இருக்கிறவா நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. மனுஷால சேர்த்துட்டு பெரிய விஷயம்னு சொல்லுவா. அதே மாதிரி பார்த்துட்டுனா கோயில் அதே மாதிரி பெரிய புண்ணியஸ்தலங்களுக்கெல்லாம் பிரயாணம் பண்ணுறதை பற்றி சிந்திச்சிருப்பேன். வா என் ஃபேமிலி நீங்கள் அப்படி நிறையா பேர்த்த சேர்த்துட்டு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. விடாத உழைப்பு வெற்றியை தரும். நிறையா முயற்சிக்க நல்ல பலன்களை கொடுக்கும். இறைவனுடைய அனுகிரகத்தில் எடுத்துக்கக்கூடிய ஒவ்வொரு காரியம் ஒவ்வொரு காரியம் அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுராசி அன்பர்களே, நிறைய உயர்ந்த சிந்தனைங்க, இதை பண்ணும் அதை பண்ணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வச்சுட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா. உங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில வேலைகள்லாம் உங்களுக்கு ஒன்று முடிக்காத இன்னொன்றுக்கு போயிட்டோம்னா மனசில் திருப்தியே இருக்காது. அதனால் எல்லா காரியத்திலையும் பார்த்து 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 செய்வ. ஐஏஎஸ் படிச்சுட்டுருக்கோம், ஐபிஎஸ் படிச்சுட்டுருக்கோம், அதேமாதிரி கவர்மெண்ட் வேலைக்காக எதிர்பார்த்துட்டுருக்கோம். டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடிச்ச வாழ்க்கெல்லாம் அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. வண்டியில் வேகமாக போகிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. அரசாங்கம் சொல்லக்கூடிய எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. எனக்கு என்ன அப்படின்னு இருக்காது. எல்லா விஷயங்களையும் முயற்சி பண்ணி செயல்படுத்தலன்னா நிச்சயம் வெற்றியாகக்கூடியதாக இருக்குது. 10 பேர் 10 விதமாக பேசுவா, உங்களுக்கு தெரியும் நீங்கள் யாருன்னு. அதற்குண்டான சூழ்நிலைகள் மாறும், வெற்றி பெறுவீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் கருநீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, முயற்சி பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்பாப்பா 2-3 நாள் அந்த பிரச்சனை எனக்கு தீர்ந்தது அப்படின்னு விட்டுற வேண்டாம். அமைதி நிதானம், இன்னொரு நாள் கழிவிட்டுமே நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்களேன். நல்ல மாற்றங்கள் இருக்குது. புதுசாக லாங்குவேஜ்கள் கற்றுக்கணும், யோகா கற்றுக்கணும், டான்ஸ் கற்றுக்கணும், பாட்டு கற்றுக்கணும். இந்த முயற்சிகள்லாம் தான் தாராளமாக கற்றுக்கோங்க. நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்குன்னு இறைவன் ஒரு சான்ஸ் கொடுப்பார். அந்த சான்ஸ் தான் காற்றுள்ள போதே தூட்டுக்குள்ள சீக்கிரமாக வரும். நிச்சயம் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். கொரியர் சம்மந்தமான, இரும்பு சம்மந்தமான, அதே சமயத்தில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்க வாழ்க்கை அனுகூல்யமும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, ஆக்கப்பூர்வமாக சில காரியத்தை எடுத்து பண்ணுவேன். எல்லா காரியங்களும் ஸ்டெப் ஸ்டெப்பாக அடுத்த விஷயத்தை நோக்கி உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். தெய்வ வழிபாடு உங்களுக்கு பெரும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஆவிட்டம் சதய நட்சத்திரத்தில் இருக்கிறவா பிரயாணம் வேண்டாம். சில விஷயத்தில் யாராவது சொன்னால் எதிர்த்து பேச வேண்டாம். எல்லாம் சிறு துரும்பும் பண்குத்த உதவும்னு நினச்சிக்கோங்க. எதையுமே இது வேண்டாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இவானாலும் ஏதாவது காரியங்கள் நடக்கும். அதே சமயத்தில் யாராவது உங்களை எடுத்து பேசிச்சா இது சொல்லிட்டாலோ கொஞ்சம் அமைதியாக இருங்க. கொஞ்ச நாளில் அதை சரியாயிடும். ஒவ்வொருத்தருடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி அவளுடைய எண்ணங்கள் இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமையை பற்றி சிந்திங்க. நீங்கள் எடுத்து நல்லா பண்ண நல்ல காரியங்களை பற்றி சிந்திங்க. ஒருத்தர் கூட சண்டை வரும்போது எத்தனை நல்லது நம்ம கூட பண்ணியிருப்பா அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன்னா போதும். இந்த பெரிய பிரச்சனை உங்களுக்கு பிரச்சனையாக தெரியாது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மீனராசி அன்பர்களே, நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைக்கி பிரயாணங்கள் நிறையா இருந்துருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள். வெளிநாட்டில் போய் வேலை செய்யலாமோ, வெளிநாட்டில் இது பண்ணலாமோ, அது பண்ணலாமோ, இந்த பிஸ்னஸ் அப்படி பண்ணலாம் அப்படி ரொம்ப க்ரியேட்டிவிட்டியாக மனிதர்கள் யோசிப்பீங்க. ஆனிமேஷன் படித்தவா, கம்ப்யூட்டர் சம்மந்தமாக படித்தவா, புதிய விஷயத்தை ஆராய்ச்சி பண்ண வாழ்க்கெல்லாம் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நிறைய நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெறுவோம். விடாத உழைப்பு வெற்றியை கிடைக்கும். நிறையா பூஜை புனஸ்காரங்கள், நிறைய விஷயங்கள் பண்ணுறேன், அது கூட சேர்ந்து உழைப்பையும் போட்டேன்னா நிச்சயம் வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகள். இவா அப்படி சொல்கிறா, இவா அப்படி சொல்கிறான்னு காதலே வாங்காதீங்க.
உங்களோட செயல்பாடுகளை செயல்படுங்க, வெற்றி உண்டு. நிறைய புதிய விஷயத்தை பற்றி சிந்திச்சிருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல காரியங்கள் நல்ல செய்திகள் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று என பல வர்ணன வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. 12 ராசிக்குண்டான பலாபலங்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் இன்னைக்கு சில விஷயங்கள், அதாவது எல்லாத்துடைய சந்தேகங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சில பேர் என்கிட்ட கேட்டது, சார் அதாவது சங்குடைய நுனி வந்து எந்த பாகத்தை இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டாங்க. கிழக்கு அல்லது வடக்கை பார்த்துருக்கிறது ரொம்ப விசேஷம். தீபத்தை ஏற்றும் போது ஃபஸ்ட்டு கிழக்கை பார்த்து ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வடக்கை பார்த்து ஏற்றிட்டு அதுக்கப்புறம் சுற்றிலையும் ஏற்றிக்கிறது நல்ல பலன்கள் இருக்கும். நின்று ஏற்றும் போது பார்த்துட்டேன்னா நீங்கள் வடக்கு அல்லது கிழக்கை பார்த்து ஏற்றுறது நல்ல பலன்களை கொடுக்கும். மாயில மாற்றுறது, இந்த மாயில ஆட்டுறது முன்னாடி மடிக்கிறமா பின்னாடி மடிக்கணுமான்னு நிறைய பேர் கேட்டிருந்தா, அது உங்களுடைய சௌகரியம் தான். முன்னாடி மடிக்கிறது வழக்கமாக இப்போ எல்லாரும் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு வழக்கமாக இருப்பாள். மாவிலையே முன்னாடி மடித்து பண்ணுறது நல்ல பலன்கள். சில பேர் ஸ்டாப்லர்லாம் போட்டு பின் பண்ணுறா, அதெல்லாம் வேண்டியது கிடையாது. நிலவு மாலை, அதாவது கோயிலில் சுவாமிக்கு போட்ட மாலையை வந்து நம்ம கழுத்தில் போடலாமா வேண்டாமா நிறைய பேர் கேட்டிருக்கேன். தாராளமாக போடலாம். சுவாமிகிட்டருந்து வந்த பிரசாதத்தை நீங்கள் வேண்டான்னு சொல்கிற உதாசீனம், அதாவது பரீட்சை தீட்சைன்னு சொல்லுவா. அந்த காலத்தில் பார்த்துட்டுனா கும்பாபிஷேகம் பண்ணும்போது, நீங்கள் பழைய காலத்தில் படத்தில் எடுத்து பாருங்கள், அதாவது வேதம் படித்தவங்க, ஆகமம் படித்தவங்க, சிவாச்சாரியர்கள், நம்ம ரிஷிகள், ஞானிகள், முனிகள் இதெல்லாம் சாதாரணமாக எந்த காரியத்தையும் பண்ண மாட்டாள். இந்த ஆன்மா வந்து தெய்வத்துக்குடைய ஐக்கியமான அற்புதமான ஆன்மா. எதையுமே குறைச்சி எடை போட வேண்டாம். நம்ம சுவாமி சுவாமிக்கு இல்லை அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் ஆத்மார்த்தமாக வேண்டியதுனா தாராளமாக எடுத்து போடலாம். ஏன்னா இது காலங்காலமாக வந்துருக்கக்கூடிய உண்மை. சுவாமிகிட்ட காலில் வச்சு ருத்ராட்ச மாலையை கழுத்தில் கொடுக்குறா, அதை எடுத்து போட்டுக்கிறோமே, அப்போ இது தப்பே கிடையாது. தாராளமாக வீட்டினுடைய நிலவு படிக்கு போடலாமா. வீட்டில் உதாரணத்துக்கு சுவாமியினுடைய இது வச்சுருந்தேன்னா போடாதீங்க, அதாவது சுவாமியினுடைய லக்ஷ்மி விக்கிரம் வந்து அதை சுவாமிக்கு போடாதீங்க, நிலவுக்கு சைடில் மாட்டுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், நம்ம வீட்டு வாசலில் வந்து வாசப்படியில் விளக்கேற்றலாமா நிறையா பேர் கேட்டிருக்கா. வாசப்படியில் ஏற்ற வேண்டாங்க, வாசப்படிக்கு முன்படின்னு சொல்லுவாள். முன்படியில் ஏற்றுறது நல்ல பலன்களை கொடுக்கும். அது வந்து நல்லெண்ணெய் ஏற்றலாமா, பியூரான நல்லெண்ணெய் ஏற்றுறது, இந்த 5 கூட்டு எண்ணெய்கள்லாம் ஏற்ற வேண்டாம். பியூரான நல்ல ஏற்றுறது, நல்லெண்ணெய் ஏற்றுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் வீட்டுக்கு முன்னாடி இந்த வேப்ப மரம், இந்த மாதிரி விசேஷமான மரம் நாங்கள் கட்டுறதுக்காக வெட்டிவிட்டோம், அதுக்கேதாவது பிராயஸ்தங்கள் இருக்கா, நிச்சயமாக இருக்குது. அருகில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜரை போய் பாருங்கள், விருட்ச தோஷம்னே சொல்லுவாங்க. அதனால் அந்த மாதிரி வெட்டியிருந்தேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தயவுசெய்து உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு போகிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா, நம்ம வீட்டில் வந்து ஒரு விதமான பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறோம், அதுக்கு அடுத்த நாள் புனர் பூஜை அப்படிங்கிறத நம்ம மறந்துடுறோம். இதையும் பற்றி அந்த கோயில் அர்ச்சகர்கிட்ட நம்ம வீட்டில் ஹோமங்கள் பண்ணால் புனர் பூஜை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தயவுசெய்து கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு வேண்டுதல் இருக்குது, அந்த வேண்டுதல் நிறைவேற்றலை அப்படின்னு சொன்னால் அது ஜாதகத்தில் பிரதிபலிக்குமான்னு நிறையா பேர் கேட்டிருக்கீங்க. உண்மையங்க பிரதிபலிக்கும். சரி, ரெண்டு நட்சத்திரங்கள் ஒரு வீட்டில் இருந்ததுன்னா, ரெண்டு ராசி ஒரு வீட்டில் இருந்தால் என்ன பலன், இது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு அடுத்த ஒரு ஆன்மீக தகவலை நான் அதுக்கு பலன் சொல்கிறேன். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம், இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இப்போதைக்கு சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன், துலாபாரம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும், அடுத்த ஒரு ஆன்மீக தகவலில் வெயிட் பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். சரி, இன்றைய நேரத்தில் சின்ன சின்ன ஆன்மீக குறிப்புகள் நம்ம பார்த்தோம். ஆன்மீக குறிப்புகள், வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு உண்டான ஆன்மீக குறிப்புகள், எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நம்ம மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலார்த்த மகேஷ், வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.